அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழகத்தில் வந்து இப்போ வந்து 16 மாவட்டங்களில் கடுமையான இடி மின்னலோட மழை வெளுத்து வாங்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவலை வந்து சொல்லக்கூடிய அந்த வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல் முழுக்க முழுக்க 100% மிக சரியா இருக்குங்கிறதுனால நம்ம இது எல்லாரும் முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த செய்தியை சொல்றோம். இந்த 16 மாவட்டம் நீங்க இருக்கக்கூடிய மாவட்டமா அப்படிங்கறத நீங்க கவனிங்க. இந்த 16 மாவட்டத்துக்கு உரியவரா நீங்க இருந்தா நிச்சயமா நீங்க முன் ஏற்பாடு பண்ணிக்க நீங்க பாதிப்படைய கூடாதுங்கிற நல்ல நோக்கத்துல தான் இந்த செய்தியை சொல்றோம். தமிழகத்துல வந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பத்தூர், கோயம்புத்தூர், ஈரோடு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் சொல்றாங்க. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடுங்கிறாங்க. மேலே சொன்ன மாவட்டங்கள்ல எல்லாம் கனமழை, ஏனைய மாவட்டங்கள்ல லேசான மழை. நாளை வந்து சேலம், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், திண்டுக்கல் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யுங்கிறாங்க. நாளை வந்து ஏனைய மாவட்டங்களான புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யுங்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரளவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடுங்கிறாங்க. அதிகபட்சமாக வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸில் இருந்து குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க. இந்த அறிவிப்புகளை வந்து நம்ம அலட்சியப்படுத்தாம மேலே சொன்ன அந்த 16 மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மக்கள், உங்களுடைய குடியிருப்பு வீடுகள் வந்து மழை நீர் வந்து உள்ளே புகக்கூடிய தாழ்வான பகுதிகளாக இருந்தால் நீங்க முன்னெச்சரிக்கையா உடனடியாக உங்க பொருள்களை வந்து அதனால பாதிக்கப்படாத அளவுக்கு வீட்டில் உயர்த்தி வைத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த நீர்நிலைகள் வந்து உடனே செல்ற அளவுக்கு அதுக்கு உள்ள வழித்தடங்களை ஏற்படுத்த முடிஞ்சா உடனடியாக செய்யணும். பொருள்களையும் உயிர்களையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த அறிவிப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும். இது உங்களுக்கு நல்லது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாம ஒரு தற்காப்பு நடவடிக்கை இருக்கணும்னு தான் வானிலை ஆய்வு மையம் அவ்வப்போது இந்த நிலைகளை சொல்றாங்க. ஒரு காலத்துல வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய தகவலுக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. ஆனா இப்ப சமீப காலங்களில் மிக துல்லியமா கணிச்சு சொல்றதுனால வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடியது அப்படியே 100% நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த 16 மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிற நல்ல கருத்தை தான் இந்த சேனல் மூலமா நம்ம சொல்றோம். இதை நீங்க கேட்கறதோட மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி சுட சுட வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.